மார்க்கு உங்களெல்லாம் இங்கே பார்க்கறது. ஈவெண்ட் உள்ள ஸ்டார்ட் ஆக போகுது, ரொம்ப சரியலாக இருக்குது. ஆல்வேஸ் நீட் ஆல் யுவர் விஷஸ், பாசிட்டிவிட்டி அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்ஸ் டு ஆல் தி பிரஸ் ஹூ ஆர் ஹியர் டுடே. விஷ் அஸ் குட் லக். தேங்க்யூ. அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குங்க. இன்னைக்கு ஸ்டார் ஆஃப் த ஷோ இஸ் ரஹ்மான் சார். ஸோ அவரை மட்டும் செலிப்ரேட் பண்ணலாம், மியூசிக்கை செலிப்ரேட் பண்ணலாம். அதான் படத்தை பற்றி பேசணும்னா நிறைய இருக்குது பேச, ஒருத்தரை பற்றி மட்டும் பேசினா அது தப்பாக இருக்கும். அதுக்கு இன்னொரு தருணம் இருக்குது, அதுக்கு இன்னொரு நாள் இருக்குது, கண்டிப்பாக பேசலாம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்ன பேசணும்னு தெரியாது, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். இந்த படத்துக்கு இங்கே நிற்கிறதுக்கும் எல்லா முன்னாடி நிற்கிறதுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக பிளெஸ்டாக இருக்கேன். எல்லோரும் பார்க்குறதுக்கும் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன். அதுக்கப்புறம் ஏம் இருக்காது. அதான் எல்லோருக்கும் ஃபிலிமில் வந்து எல்லோருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. ஜஸ்ட் ஒன் டே தான் இருக்கும். பேசிட்டேன் சார் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கு, எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாது. பட் சார் தான் ஃபஸ்ட் கூப்பிட்டேன். சார் டோல் தட் எல்லாமே சூப்பராக இருக்குது. சார் தான் ஃபஸ்ட் சொல்கிறேன். சாங் பார்த்துட்டேன், எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படும் அனைவருக்கும் வணக்கம். பயங்கர ஹாப்பி, எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலி இது என்னோடய செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்கள் அக்காவுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். மணிரத்னம் சாருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சார் வந்து இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு ஜோடியாக பண்ணுறேன்னு. ரொம்ப வருஷம் பண்ண வேண்டிய, அப்போவே பண்ண வேண்டியது, மிஸ் ஆகி இப்போ பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம் இப்போ பண்ணுறனால. பிகாஸ் எல்லோரும் வந்து 80s பண்ணியிருந்தா ஓ 80s ஹீரோனு, இப்போனா 80s இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் நான் நிறைய ரீச் ஆகிடுவேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின் லைகா பேனுக்கு, ஐஸ்வர்யா மேமுக்கு, சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ கைஸ். ஒரு கடவுளை பார்த்தா, ஒரு ராமரை பார்த்தா எப்படி ஒரு நம்மளுக்கு மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த சந்தோஷம், அந்த பரவசம், தலைவர் கூட இருக்கிற ஒரு ஒரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அப்படி இருந்துச்சு ஒரு அனுபவம். டைம் வாழ்க்கையில் வந்து டைம் எப்படி கீப்பப் பண்ணுன்றது தலைவரை பார்த்து தான் கற்றுக்கணும், தலைவர் கூட இருந்து தான் கற்றுக்கணும். நான் சந்திரமுகியில் ஒரு சீன் பண்ணியிருக்கேன், அப்பயே வந்து தலைவர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக உள்ளே வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பி வாசு சார்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பர்மிஷன் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நான் சொல்கிறது வந்து சந்திரமுகி ஷூட்டிங்கில் பர்மிஷன் கேட்டாங்க. அப்போ வந்து பி வாசு சார் இருந்துச்சு, என்ன நீங்கள் போய்ட்டு வாங்க, இல்லை ரெண்டே ரெண்டு பத்திரிக்கை வைக்கணும். ஒன்று வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் அம்மா ஜெயலலிதாவுக்கும் ரெண்டு பத்திரிக்கை வச்சுருவாங்க, டாக்டரோட மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பத்திரிக்கைன்னு பர்மிஷன் கேட்டுட்டு அந்த லஞ்ச் பிரேக்கில் 1 to 2 சொல்லுவாங்க, 12 போயிட்டு கரெக்டாக அந்த 2 வந்துட்டாங்க. அவ்வளோ ஒரு தொழிலை நேசிக்கக்கூடியவங்க ஒரு நபர் நான் கூட இருந்திருக்கேன். அந்த இன்சிடெண்ட் அப்போ நான் கூட இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் வெகு நாட்களுக்கு அப்புறம் அந்த சந்திரமுகி பண்ணுறப்ப கிரவுண்டுக்கு தலைவர் 11 வருவாங்க அப்படின்னாங்க. தலைவர் எப்போ வந்தாலும் யாரும் ஒன்று கேட்க போகிறதில்ல. ஆனால் 10:58 வண்டி டான்னு யார் வந்து நின்றுச்சு, தலைவர் பூமியில் காலை வச்சப்போ 10:59 ரெடியான்னு கேட்டப்போ 11 வித்து மேக்கப், ஃபுல் மேக்கப்போட கரெக்டாக வந்து ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. அதுமாரி தன்னுடைய பெண் தான் டைரக்டராக இருந்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாங்க கேளுங்க, என்ன சொல்கிறாங்க கேளுங்க, ஆ சரி சார் சரி சார் சார் அப்படி அப்படி செக் பண்ணிக்கிற பிடிக்கும். ஆ ஓகே ஓகே. அதாவது தலைவருக்கு தெரியாது உலகத்தில் ஒன்றுமே இல்லை, ஆனால் அந்த டைரக்டர்னு அந்த ஸ்தானத்தில் வந்து அவங்க சொல்கிறப்ப ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படி அப்படி ஆ சரி சரி நான் பண்ணிக்கிறேன், ஆ இப்படி பண்ணிக்கலாமா, ஆ அப்படி அப்படி பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் ரசித்து பார்த்துருக்கேன். அதாவது வந்து தன்னை ஜீரோவாக ஆக்கிக்கிட்டு வேணுன்ட்டு பர்ஃபெக்டாக வேணுன்ட்டு பர்பஸாக ஜீரோ ஆக்கிட்டு ஒன்று தெரியாமல் கேட்குறது. அப்புறம் வந்து என் கூட நடித்தவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னப்போ ரொம்ப
எல்லாமே தெரியும் தலைவருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு பாபா பாபாஜி மாரி அவங்க. ஆனால் அவங்ககிட்ட பேசுகிறப்ப அப்படியா அப்படியா சூப்பர் 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 நல்லா இருந்துச்சு அப்படியே பேசுகிறாங்க நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அவ்வளோ அழகாக அந்த அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் தலைவர்கிட்ட நான் இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்து அனுபவித்த விஷயங்கள். என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியம் அது, மிகப்பெரிய பாக்கியம் அது. ஸோ வந்து பாண்டியனுக்கு அப்புறம் சென்டிமெண்ட்டாக பாண்டிச்சேரியில் படம் ஓடாதுனாங்க. அப்புறம் மௌனம் பேசுலேருந்து நான் தான் அங்கே பாண்டிச்சேரி ஷூட்டிங்கில் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தலைவரையே அங்கே வந்து வச்சு ஒரு 20 நாள் நாங்கள் ஷூட்டிங் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமை. இந்த டைமில் நான் வந்து பாண்டிச்சேரி அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற பெருமக்கள் பொதுமக்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா 1000 பேர் பப்ளிக் க்ரௌட் தான் வந்திருந்தாங்க. பர்மிஷன்ஸு போலீஸ் ப்ரொடக்ஷன்ஸு எல்லாமே அங்கே கொடுத்து பாண்டிச்சேரிக்கு எல்லாருமே அது வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. எப்படி வந்து ராமர் பாலம் கட்டுறப்ப அணில் போய் ஒரு மணல் போய் எடுத்து கொடுத்து உதவி செஞ்சதோ அதுமாரி நாங்களும் இந்த லால் சலம் என்ற மிகப்பெரிய ஒரு படத்தில் நிறுவனத்தில் அணில் பிள்ளையாக வேலை செஞ்சு மணலை போட்டிருக்கோம். தலைவர் எங்களை தடவை கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு 3 கோடி வாழ்க்கை முழுவதும் லால் சலாமில் இருந்தோம் அப்படின்ற மிகப்பெரிய சந்தோஷத்தோடு நாங்கள் இருப்போம். நன்றி, மகிழ்ச்சி. படத்தோட இசை வெளியீட்டு விழா வழக்கமுள்ள தலைவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி தான் எனக்கு ஒரு தருணம் வந்திருக்கு. அவர் கூட பேசுறது, அவர் கூட பழகிறது, அவரோட படங்கள் பார்க்கறது, அவர் கூட ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாம் நிகழ்த்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா மேம் அண்ட் ரைட்டர் சினிமட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதேவ் இவங்க ரெண்டு பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான அழுத்தமான ஆழமான ஒரு கதையும் சுமுள்ள ஒரு படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ அது இன்றைக்கி அது நிறைவேறியிருக்கு, அதை நான் பார்க்க போகிறேன். கம்மிங் 9th படம் ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஆழமான அழுத்தமான கதையுள்ள ஒரு கதைக்களமாக லால்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் விஷ்ணுசால் பிரதர், விக்ராந்த் பிரதர் இவங்களோட உழைப்பும் சரி, மொத்த டீம் எல்லாரோட உழைப்பும், இந்த படத்தோட ரைட்டிங்கும் ரொம்ப அழகாக பேசப்படும், ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு கருத்து நிறைந்த ஒரு படம் லால்ஸ்லாம். ஸோ இந்த படத்தில் நான் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. லால் சலாம் ஆடியோ லான்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன், ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் இது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி லைஃப்பில் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. லால் சலாம் ஆடியோ லான்ச் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் பேச போகிறாரு. அவர் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லுங்கள் மேடம். ஆமாம் ஆமாம். இல்லை சார் எப்போ ஒரு குட்டி கதை சொல்லுவார், அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைஃப்பில் ஒரு முன்னேறி வரணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இல்லை ஒரு கருத்தோ சொல்லுவார், அது சொல்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வர லாஸ்ட் டைம் ஜெயிலர் படத்தில் வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு, வேறு லெவலில் இருந்தது. அப்படியே ஒரு மணி நேரம் சூப்பராக பேச அப்படியே அப்படி பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து, வச்ச கண்ணு வாங்காமல் அந்த மாதிரி இப்போ என்ன பேசுவார்ன்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆமாம் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், சாரணும் நடிச்சிருக்கேன். பட்டு அவர் பக்கத்தில் போகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும், அப்படியே ஒரு ஒரு இதுவாக இருக்கும். படம் பாருங்களேன், படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தலைவர் கூடலாம் வந்து தலைவர் படத்துக்கு வந்து நம்ம காலேஜ் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம ரயிலில் லைனில் நின்று போட்டி போட்டு லாஸ்ட்டில் கிடைக்காம ஒருத்தோடு வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். இப்போ அவர் தலைவர் படத்துலேயே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஷ்ணு விசால் சார் கூட முதல்ல நடிச்சிங்களா, விக்ராந்த் சார் அப்படி தான் சார் கேட்குறீங்க. விஷ்ணு விசால் அதான் லால் சலாம் படத்தில் எனக்கு கிடைச்ச ரெண்டு நண்பர்கள்னால் அது விஷ்ணு விசால் பிரதரும் விக்ராந்த் பிரதரும். ஃப்ரெண்டுனா நார்மல் ஃப்ரெண்டுலாம் கிடையாது, நம்மளை மாட்டி விடுற ஃப்ரெண்டு. விஷ்ணு விசால் பிரதர் எப்படின்னா நம்மளே வந்து ஏதோ லப்பர் பாலில் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்கோம். அவர் என்ன பண்ணுவார், ஃபுல்லாக கட்ட பால் கரெக்டாக பால் எங்கே ஸ்பீடாக வருமோ அங்கே தானே நிற்க வைப்பார், நீங்கள் நில்லு. பால் அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமாக அப்படியே காதை உரசியும் போவோம், மிஸ் ஆனால் பாலோட காதும் தனியாக போயிடும், அந்த மாதிரி நம்மளை மாட்டி விடுவாப்புல. விக்ராந்த் சார் அவரும் அப்படி தான், அவரும் அதுக்கு ஆப்போசிட்டு. அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஓரமாக நின்னா உடம்புல அடிப்பார் பாலை, ஒரு மூலையில் என்ன மூஞ்சிலே அடிப்பார், அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் வச்சு செய்வாங்க, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதில்லை, அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் பொழைச்சதில்லை, அந்த மாதிரி செய்வாங்க வச்சு என்ன. பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சூப்பரான ஆக்டர் விஷ்ணு விசால் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டர், நல்ல ஒரு அவர் படங்கள் ஒன்று ஒன்றுமே வந்து சூஸ் பண்ணி பண்ணுவார், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராட்சசன், முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை எல்லா படமே, இப்போ லாஸ்ட்டாக கட்டா குஸ்தி அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். விக்ராந்த் ப்ரோ வந்து அவரும் சூப்பரான ஆக்டர்,
அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர், அவரும் நல்லா சூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே ஆனால் வச்சு செஞ்சிட்டாங்க என்ன. அதான் எல்லாத்தையும் அங்கே ஸ்டேஜில் பேசலான்னு பார்க்குறேன். இங்கே பேசி முடிச்சுட்டா என்ன பேசுறது தெரியல ஸ்டேஜில் எனக்கு. ஆல்ரெடி பாதி பேசிட்டேன் பட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே சூப்பர் ஸ்டார் பற்றி அவர் சார் வந்துங்க பாருங்க, சூப்பர் ஸ்டார் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் நீங்கள் ஆசையாக சொல்கிறேன், உண்மையிலே அவர் பேரில் மட்டும் காந்தம் கிடையாது, அவர் கண்ணிலையும் காந்தம் இருக்குது, அவர் நடையில் காந்தம் இருக்குது, அவர் ஸ்டைலில் காந்தம் இருக்குது. அவர் வந்தால் அந்த இடமே அப்படியே நம்மளை அப்படியே சுண்டி இழுத்துருவார் அந்த அளவுக்கு வேற லெவல் அவர். அவரை பற்றி நிறைய சொல்லலாம், அங்கே சொல்கிறேன் ஜோக்கு. உண்மையிலே இல்லை ஜோக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து என்னை காமெடியாக ஒரு காமெடியாக தான் பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஐஸ்வர்யா மேம் வந்து என்னை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆக்கியிருக்காங்க, நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஏங்க ரஜினி சார் பக்கத்தில் போகிறதுக்கே எனக்கு பதட்டமாக இருக்குது, எங்கெங்க நான் ஜோக்கெல்லாம் சொல்கிறது, ஜோக்கெலாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு பதட்டம். அவர் சார்கிட்ட வந்து ஒரு மரக்கன்று கொடுத்து ஒரு வாழ்த்து வாங்கினேன் சார், இது மாதிரி விவேக் சாருக்கு போல வந்து நானும் தொடர்ந்து மரக்கன்றுலாம் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு அவரும் மரக்கன்று வாங்கிட்டு சூப்பர் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கீப் இட் அப் குட் 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 நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் அப்படின்னாரு. அவர் தான் பேசணும் எம்மா இருமா நீ வேறம்மா பிளான் பண்ணலாமா சொல்லிருக்கலாம் முன்னாடியே. ஆமாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம திரையில் பார்த்து ரஜினி சாரை கை தட்டியிருக்கோம், அப்பா அம்மா எல்லாருமே ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஒரு நாலு தலைமுறையை கட்டி போட்டு ரஜினி சார் நாலு தலைமுறை மக்களையும் வந்து இன்னி வரைக்கும் ரசிக்க வச்சிட்ருக்காரு. அவரோட படத்தில் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணதில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஆ டைரக்டர் வந்து நல்லா பண்ணிருக்கீங்க, தாங்க நல்லா பண்ணுறீங்க, சூப்பர் அப்படியே அப்படியே பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கு, உங்களுக்கு கேரக்டர் ரோல் நல்லா சூட் ஆகுது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. இன்னும் எனக்கு யாரும் கால் பண்ணல படம் பார்த்துட்டு, தெரியல சார் எனக்கு. நான் தடுமாறதை பார்த்து போதும்னு நிறுத்துறீங்க பாருங்க தலைவா, வேற லெவலு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். சலா ஜோக்கு ரெடி பண்ணல சார், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்கிறதில்ல. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார். நானும் ஒரு சிறு பங்கா இருக்குன்றது எனக்கு ஒரு பெருமை. இந்த படத்துல நானும் நடிச்சிருக்கேன். நம்ம டீசர்ல பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வரும், இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நேரில் பார்த்துருப்பீங்க, அந்த விஷயம் ஃபுல்லா இருக்கும். அந்த கிரிக்கெட்ல வந்து கமெண்டேட்டரி பண்ணியிருப்பேன், அது எனக்கு சாரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் கொடுத்தாங்க டைரக்டர், அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து வேற லெவல்ல இருக்கும், கிரிக்கெட் வந்து அதுல ஒரு பார்ட்டு, அந்த பார்ட்ல வந்து நானும் இருக்கின்றது எனக்கு ஒரு பெருமை. அந்த வாய்ப்பை கொடுத்த லால் சலாம் டீம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இந்த படத்தை வந்து நான் ஒரு ரசிகனாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். சாரோடைய ப்ரெசன்ஸு அவருடைய ஸ்டைலு இதில் வேறு மாதிரி இருக்கும். மொய்தீன் பாயா வருவார், அவருடைய என்ட்ரிக்காக எல்லாரும் ஒரு ரசிகனாக நானும் வெயிட் பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. ஆமாம் மேடம். ஆ இருக்கு இருக்கு மேடம், கண்டிப்பாக சாரோட வந்து கிட்ட அவரோட ஒரு சீனை நான் நடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட அவர் கூட வந்து நிறைய தடவை வந்து நிற்கணுன்றக்காகவே ரெண்டு மூணு தடவை தப்பாக பேசியிருக்கேன், டைலாக்கை தப்பாக பேசிட்டு ரெண்டு மூணு டேக் வாங்கிட்டு அவர் கூட வந்து நின்றுருக்கேன். ஒரு நல்ல அனுபவம் அவர் சாரோட நடித்தது, வேற லெவலில் இருக்கோம், எதிர்பார்க்குறேன். நன்றி.